இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பால் உருவாக்கப்பட்ட அக்னி ஐந்து ரக ஏவுகணை ஐயாயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை உடையது பதினேழு மீட்டர் உயரமும் எடையும் கொண்ட ஏவுகணை ஒடிஷா அருகே உள்ள வீலர் தீவிலிருந்து கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதலில் சோதிக்கப்பட்டது இரண்டாம் முறையாக மீண்டும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஒடிஷா மாநிலத்தில் உள்ள பாலசோர் கடற்கரையை ஒட்டிய அப்துல் கலாம் தீவிலிருந்து நேற்று அக்னி ஐந்து ரக ஏவுகணை பரிசோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்ததாகவும் குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட பிருத்வி அக்னி த்ரிசூல் நாக் ஆகாஷ் நிர்பய் பிரம்மோஸ் ஏவுகணைகள் அனைத்தும் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதியில் ஊடுருவ சீனா முயற்சி மேற்கொண்ட நிலையில் அணு ஆயுதங்களை சுமந்து நீண்ட தூரம் சென்று தாக்கும் அக்னி ஐந்து ரக ஏவுகணையை இந்தியா தற்போது பரிசோதித்துள்ளது இந்த ஏவுகணை மூலம் சீனாவின் தலைநகரில் கூட துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும் என ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன